நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த இடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி வயல்கார்டு என்ட்ரியா தீனா அவர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. தீனா வீட்டுக்குள்ளே வந்ததை பார்த்து நம்ம மட்டும் ஷாக் ஆகலை, வீட்டுக்குள்ளே இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரோட ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாலாஜிலாம் பார்த்தீங்கன்னா அவரை போனோடனே தூக்கி வச்சிருந்தாரு கத்திக்கிட்டு, அந்தளவுக்கு வந்து ஒரு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ஜாய்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல, வெளியிலேருந்து ஒரு ஆள் புதுசாக உள்ளே வராங்க, அண்ட் நம்ம எப்படி வெளியில் போட்டே ஆகியிருக்கும், ஷோ எப்படி போய்கிட்டு இருக்கு, அண்ட் என்னென்ன புதுசாக வரப்போகுது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனாட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க தீனா, அடுத்து யார் வந்து வயல்காலில் என்ட்ரி ஆக போகிறாங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு தீனாட்ட கேள்வி கேட்கும் போது தீனா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட ஏமா நீ வேற, எது எப்போ நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு சுத்தமாக தெரியல, என்னையே பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு இறக்கி விட்டாங்க, என்ன வேணால் நடக்கலாம், அதுதான் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி சூசகமாக பதில் சொல்லியிருந்தார். அடுத்த கேள்வி தீனாவை பார்த்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாய்ஸ் தானே கொடுத்துட்டு இருந்தீங்க, நீங்கள் எப்படி சடனாக வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு தீனா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி என்ன காமெடி பண்ண சொல்லி அமுச்சு விட்டாங்க, ஆனால் அவர் காமெடி பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, சரி சதீஷாவது போய் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனும் எதுவும் பண்ணல இல்லையா. ஸோ அதனால தான் என்ன அமுச்சு விட்டாங்க அப்படின்னு டக்குனு காமெடி பண்ணிட்டாரு. அங்கே இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. அவர் காமெடியாக சொன்ன விஷயம் யாருக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ, பட் அது சீரியஸ் தான் அப்படிங்கிறது சதீஷ்க்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த டாஸ்க் என்ன வரப்போகுது, ஃப்ரீஸ் டாஸ்க்லாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தீனா என்ன ஆன்சர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சத்தியமாக தெரியாதுமா அடுத்து என்னென்ன டாஸ்க் வைக்க போகிறாங்க அப்படின்னு. ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து வைக்கலாம், வைக்காமையும் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம், இந்த அல்டிமேட்டில் எது எப்போ நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாதுமா, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சூசகமாக சொல்லியிருந்தார். உள்ளார இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு மட்டும் இல்லை, வெளியில் இருக்க நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது ஃப்ரீஸ் டாஸ்க் தான். ஏன்னா அந்தளவுக்கு மஜாவாக இருக்கும் ஃப்ரீஸ் டாஸ்க். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்துட்டு உள்ள பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க, மென்டலியாக கஷ்டப்படல இல்லை, எமோஷன்ஸை கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட மிகப்பெரிய மோட்டோவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே பயங்கர அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பாலாக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க அண்ணன் வருவார், ரம்யாவுக்கு போன சீசன் போல் அவங்க ஃபேமிலி. நிருப்புக்கும் தாமரைக்காக்கும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியில் நிற்கிது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிருப்புக்கு வந்து அவங்க ஃபேமிலி வருவாங்களா இல்லை அவங்களோட எக்ஸ் லவரான யாஷிகா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அண்ட் தாமரைக்கா பையனை எப்படியாவது கூட வந்து சேர்த்துடணும் அப்படின்னு பிபி டீம் போராடிட்டு கிடக்கிறாங்க. இந்த தடவையாவது எப்படியாவது தாமரைக்கா பையனை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாகவும் இருக்குது. அண்ட் வீட்டுக்குள்ளேன்னா நிறைய பேர் இருக்காங்க, யார் யாருக்கு யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸாக தான் இருக்குது. இந்த தடவை ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் ஜோடி இல்லைப்பா, அதுதான் அந்த குறையை போக்குறதுக்கு பிபி டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரியாது. அண்ட் என்ன மாதிரி நீங்கள் யாரெல்லாம் உள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.